உண்மைக்கு கிடைக்கும் உச்சிதம். சமீபத்தில் மனதை நெகிழ வைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டேன். இன்று அந்த நிகழ்வை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாலிபன் உண்ண உணவின்றி ஒரு பட்டணத்தில் அலைந்து திரிந்தான். முடிவில் ஒரு உணவு விடுதியில் போய் வேலை கேட்டான். அந்த உணவகத்தின் உரிமையாளர் அவனை பார்த்து, உன்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, உனக்கு சம்பளம் கிடையாது, உணவு மாத்திரம் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றார். உணவு இல்லாமல் கடந்த காலங்களில் பசியினால் வாடி வதங்கி போயிருந்த அந்த வாலிபன் உணவு கிடைத்தாலே போதுமானது என ஒத்துக்கொண்டான். ஏதாவது அவ்வப்பொழுது கை செலவுக்கு கொஞ்சமாக அந்த உரிமையாளர் பணம் கொடுப்பார். அவனுக்கு தேவைப்படும் உடைகளை அவன் கேளாமலே வாங்கி கொடுப்பார். ஆனால் அவனுக்கு சம்பளம் மட்டும் கொடுக்கவே மாட்டார். சில நேரங்களில் இந்த எஜமானனின் பாசம், அன்பு இவைகள் இவனுக்கு பிடித்திருந்தாலும் சம்பளம் கொடுக்காததினால் மறுபக்கத்திலே இவர் கொடூரமானவராகவே இவனுக்கு படும். என்ற போதிலும் தனக்கு நல்ல உணவு உறைவிடம் கிடைத்ததில் அவனுக்கு திருப்தி தான். மேலும் கடினமாக உழைத்தான், உண்மையாக பணி செய்தான். திருமண வயதை அவன் எட்டிய போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஆசை அவனுக்குள் வந்தது. ஆனால் வெறும் உணவக பணியாளருக்கு எப்படி பெண் கொடுப்பார்கள், யார் பெண் கொடுப்பார்கள், மனதிற்குள் இவைகளையெல்லாம் எண்ணி அவன் வருத்தப்பட்டான். இவனை குறித்து மற்ற வேலையாட்கள் பேசுவதை குறித்து உரிமையாளர் அறிவார். அந்த குறிப்பிட்ட வாலிபன் மேல் அவ்வப்பொழுது அவருக்கு பரிவும் பாசமும் உண்டு. சில முக்கியமான பணிகள் இருந்தால் இவனிடம் தான் கொடுப்பார். இவனது கடின உழைப்பு, சுறுசுறுப்பு, கூடுதலாக உண்மையும் உணவக உரிமையாளர் உள்ளத்தில் இவனுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்திருந்தது. ஒரு நாள் இவனை அழைத்தவர், நெருக்கடியான பட்டணத்தில் ஒரு பகுதியில் நமது புதிய உணவகத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, அந்த இடத்தில் உணவகம் நன்றாக ஓடும் என்றான் இவன். அருமையான இடம், இங்கே நாம் ஆரம்பித்தால் பெரிய அளவில் உணவகம் வளர்ந்து விடும் என்று உற்சாகமானான். அப்படியே எங்க உணவகத்தை ஆரம்பித்து தன்னிடம் வேலை செய்த இந்த வாலிபனுக்கு இந்த உணவகத்தை அன்பளிப்பாய் கொடுத்தார். வாலிபனுக்கு என்பதிர்ச்சி, ஐயா என்ன இது என்றான். என்னால் நம்பவே முடியவில்லையே என்று ஆச்சரியப்பட்டான். எஜமானன் சொன்னார், இந்த உணவகத்தை உனது பணத்தில் தான் துவக்கி இருக்கிறேன். இத்தனை நாட்கள் நீ வேலை செய்த சம்பளத்தை உனக்கு தராமல் வங்கியில் சேகரித்து இந்த உணவகத்தில் முதலீடு செய்திருக்கிறேன். இதில் எனது பாகமும் இருக்கிறது. இது இத்தனை நாட்கள் நீ உண்மையாய் வேலை செய்ததற்கு நான் அளிக்கும் அன்பளிப்பு, சன்மானம் என்றார் பெருமிதத்துடன். நண்பர்களே, உண்மையாய் வாழ்ந்தோம் ஒன்று நடக்கவில்லையே என சோர்ந்து போக வேண்டாம். உண்மை ஊமையாக இருக்காது, உண்மை உறங்கி போகாது. என்றாவது ஒரு நாள் உண்மை செத்துவிட்டது என்ற நிலையில் உண்மை உயிர்த்தளும், நிச்சயம் உயர்வை தரும். உண்மையானவர்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு என பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. எனவே உண்மையானவர்களாக முடிந்த அளவு வாழ முயற்சிப்போம். நமக்கான உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையுள்ளவர்களை உண்மையுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். உண்மையாக வாழவும் உயர்வை அடையவும் ஆண்டவர் இயேசு நமக்கு உதவிட பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.